ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கேரட் கேசரி. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் கேரட்டை தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா தான் அரையும். நம்மளோட அரைச்ச அந்த பேஸ்ட்டு 1 கப் வரணும். அந்தளவுக்கு எவ்வளோ கேரட் வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4-5 கேரட் தான் எடுத்தேன். கேரட்டை அரைக்கும் போது கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம ஒரு பேனில் 1 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 4-5 திராட்சை. திராட்சை வேணான்னா சேர்க்க தேவையில்ல, முந்திரி மட்டும் சேர்த்தா கூட போதும். முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வீட்டில் ஸ்வீட் செய்யணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது செய்யும்போது கேரட்டை கட் பண்ணிவிட்டால் அதிகபட்சமாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்வீட் கொடுத்த மாதிரியும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நம்ம கேரட் சேர்த்துருக்கோன்னு நம்ம சொன்னால் தான் தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை இந்த நெய்யில் 1-2 நிமிஷம் வறுத்துக்கலாம். கேரட் சேர்க்குறனால ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, கேரட்டில் உள்ள கலரே போதும். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த கேரட் பேஸ்ட்டு 1 கப் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ண போகிறீங்க, ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேசரியில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை, வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். வெல்லத்தை வந்து தண்ணியில் சூடு பண்ணி வடிச்சுட்டு தான் இதில் சேர்க்க போகிறேன். அதனால் இதில் 1 1/4 கப், அதை விட கம்மியான அளவு தான் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ள சர்க்கரை அதாவது சீனி சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து வேக விட்டுருங்க. ரவை வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம சீனி சேர்க்கணும். இது கூட 1 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா 1 ஏலக்காய் பவுடர் இருந்தால் 1/4 டீஸ்பூன் அளவு 1 ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். ரவை ஓரளவுக்கு வெந்துருச்சு, கேரட்டில் உள்ள பச்சை வாசனையும் மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும், நல்லா சுருண்டு வர வரைக்கும். பாத்திரத்தில் இந்த கேசரி ஒட்டாமல் சுருண்டு வர வரைக்கும் நல்லா கிண்டணும். இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். பாருங்கள் நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை 1 பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டால் நல்லது. பாருங்கள் 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த கேசரி பண்ணுறதுக்கு, ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கேரட்டில் இருக்க பீட்டா கரோட்டின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். சில குழந்தைங்களாம் கேரட் பொரியல் கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேரட் சேர்த்துருக்க மாதிரி தெரியாது, கேசரியோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.